ஹாய், ஹலோ, வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பால் வெப்சீரியஸோட விமர்சனத்தை பற்றி பார்க்க போகிறோம். அஞ்சலி, பூர்ணிமா ஜெயராம், சோனியா அகர்வால், நமிதா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பலர் நடித்து வெளிவந்துள்ள சீரியஸ் தான் பால் அப்படின்ற ஒரு வெப்சீரியஸ். அஞ்சலி இப்போல்லாம் பார்த்தோம்னா தொடர்ந்து ஒரு கிரைம் வெப்சீரியஸ்லே வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்டாகத்த அது வந்து அவருக்கு அமையுது. அந்த வகையில் இந்த தொடரும் பார்த்தோம்னா ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் தான். சித்தார்த் ராமசாமி ஒரு ஒளிப்பதிவாளர், தற்போது இயக்குனராக இருக்கார். அவருடைய இயக்கம் சில சமயங்களில் ரொம்ப எமோஷனை அதிகப்படுத்தி காட்டும். இந்த வெப் தொடரில் வந்து 3 எபிசோடு வெளியாகிருக்கு. அதில் முதல் எபிசோடில் பார்த்தோம்னா அஞ்சலி வந்து கார்லேருந்து இறங்கி வர்றாரு. தன்னுடைய தோழிக்கு ஃபோன் பண்ணுறாரு. டேனியலை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆஃபீஸுக்கு போகிறாரு. அங்கே மூட் அவுட் ஆகிட்டு ரொம்ப நேராக பால்கனிக்கு போகிறாரு. அடுத்த காட்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பால்கனியிலிருந்து கீழே விழுந்துடுறாரு. இப்போ அஞ்சலியை மாடியிலிருந்து கீழே விழுந்தாரா அல்லது அவரை யாராவது பிடிச்சி தள்ளினாங்களா அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கான கேள்வி. கோமா நிலையில் இருக்கக்கூடிய அஞ்சலி 6 மாசமாயும் பலனே இல்லை. அவரை கொன்றலாம் அப்படின்னு சொல்லி அவரது அண்ணனான எஸ்பிபி சரண் சொல்றாரு. ஆனால் அதற்கு வந்து அவருடைய அப்பா வந்து மறுக்கிறாரு. அவருடைய இடத்த வாங்க நினைக்கும் டேனியலாக சஞ்சய் நடிச்சிருக்காரு. அவருக்கும் அஞ்சலிக்கும் ஒருவித கனெக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோடு முழுவதுமே வந்து அஞ்சலி படுத்த படுக்கையிலே கோமாலே இருக்கிறாரு. அவரது தங்கை மாயா அந்த ரூமுக்குள்ளே நுழையிறப்ப அஞ்சலி திடீர்னு கண் விழித்து மாயா கையை பிடிப்பது போல காட்டும் காட்சி ரொம்ப திகிலாக இருக்குது. அடுத்த எபிசோடில் வந்து அஞ்சலிக்கும் மெட்ரோ ஃபைலுக்கும் என்ன கனெக்ஷன், எஸ்பிபி சரண் ஏன் வந்து அஞ்சலியை கண் விழிக்கவே கூடாது, அவள் கண் விழித்தால் அந்த இடத்த வந்து விற்கவே முடியாது அப்படின்னு ஒரு பரபரப்பிலே காணப்படுறாரு. ஃபைலை தேடி டேனியல் ரூமுக்கு வரும்போது அங்கே மாயா இருக்கிறாரு. மாயாவை வந்து ஹைக் செய்கிறாரு டேனியல். இதை அஞ்சலியினுடைய அம்மா பூர்ணிமா ஜெயராம் பார்த்துடுறாரு. இதனால் தன் சின்ன மகள் மாயா மீது பூர்ணிமா ஜெயராம் சந்தேகப்படுறாரு. இப்படி இரண்டாவது எபிசோடும் முடியுது. மூன்றாவது எபிசோடில் ஜீவா அப்படின்னு ஒரு சிறு வயது பையன் வந்து அறிமுகமாகிறான். அவன் வந்து ஒரு கஞ்சா போட்டலம் வைத்திருக்கும் ஒரு சமூக குற்றவாளி. அஞ்சலியினுடைய லாக்கர் சீக்ரெட்டை உடைக்க சொன்னது எஸ்பிபி சரண் தான். ஜீவாவிடம் இவர் எல்லோருக்கும் ஒரே குறி அந்த மெட்ரோ ஃபைல் தான். இப்போது மூன்றாவது எபிசோடில் அஞ்சலி கண் விழிக்கிறார். அவர் யார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பமே நடக்குது. இது பார்த்தோம்னா அஞ்சலியினுடைய தோழியும் அவங்களுடைய அந்நியமான மலர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. இப்போ அஞ்சலி வந்து உண்மையிலே பழசெல்லாம் மறந்துட்டாரா அல்லது அவர் ஞாபகம் மறதியா அல்லது தன் குடும்பத்தார் ஆடும் நாடகத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாரா, இவரை மாடியிலிருந்து தள்ளிவிட்டது யார், கஞ்சா போக்கும் ஜீவாவுக்கும் சொத்தை அபகரிக்கும் டேனியலா அல்லது தன் அண்ணன் எஸ்பிபி சரணா அப்படின்னு ஒரு பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்கிறாரு. இதில் என்ன குறை அப்படின்னா 2 எபிசோடுக்குமே வந்து அஞ்சலியை வந்து படுக்க படுக்கையாக வச்சுட்டாங்க. 3வது எபிசோட்லேயாவது அவருக்கு பழைய நினைவுகள் தெரியலை. இதனால் ஒரு சுறுசுறுப்பான பரபரப்பான ஆக்டிவாக இருக்கக்கூடிய அஞ்சலியை மிஸ் பண்ணுறோமே அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்கும். எனவே இயக்குனர் வந்து அடுத்த சீசன்லையாவது அஞ்சலியை வந்து ஒரு ஆக்டிவாக காட்டணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் விரும்புகிறாங்க. அஞ்சலியினுடைய அழகே வந்து அந்த சுறுசுறுப்பு தான். ஓகே நண்பர்களே, இப்பொழுது 3 எபிசோடு வெளியாகி உள்ள இந்த ஃபர்ஸ்ட் சீசனுடைய விமர்சனத்தை பற்றி பார்த்தோம். அடுத்த சீசன் வெளியாகும் போது மற்றும் ஒரு விமர்சனத்தில் நம்ம சந்திக்கலாம். இந்த மாதிரி திரை விமர்சனங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.